ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தர்ஷன் ஸ்டடி தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று முதல் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம தர்ஷன் ஸ்டடி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பள்ளிகள் திறப்பு குறித்த முடிவை வந்துட்டு எடுப்போம் அப்படின்னு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ட் முதல்வர் ரெண்டு பேருமே வந்துட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் நாம் அந்த கருத்து கேட்பு கூட்டம் வந்துட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அப்டேட் வந்துட்டு கொடுத்துருக்காரு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இன்று முதல் அந்த கருத்து கேட்பு கூட்டம் வந்துட்டு நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னிலிருந்து இந்த வாரம் இறுதி வரை, அதாவது டோட்டல் 1 வீக் வந்துட்டு இந்த கருத்து கேட்பு கூட்டம் வந்துட்டு நடைபெறும் அப்படிங்கிறத அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அந்த கருத்து கேட்பு கூட்டம் எப்படி எந்த ஃபார்மேட்டில் நடக்கும் அப்படிங்கிறத அவர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்படின்னா கொரோனாவோட வேக்சினேஷன் வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. கூடிய விரைவில் பார்த்திங்க அப்படின்னா, கூடிய விரைவில்னு சொல்ல முடியாது, இன்னொரு 10 நாளில் வந்துட்டு அது வந்துட்டு எல்லாருக்குமே தடுப்பூசி வந்துட்டு வழங்க போகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க. அந்த ஃபார்மேட், இந்த கருத்து கேட்பு கூட்டத்தோட ஃபார்மேட் தான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதோட ஃபார்மேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க கூடிய விரைவில், அதாவது இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன், பப்ளிக் எக்ஸாம் அண்ட் சிலபஸ் ரிடக்ஷன் அப்டேட் எது வந்தாலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ரெடியூஸ்டு சிலபஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பள்ளிகள் திறப்பு குறித்த அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெடியூஸ்டு சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணால் நான் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கைட்ஸ், கொஷின் பேப்பர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த நியூஸை வந்துட்டு தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் மறக்காமல் நம்ம தர்ஷன் ஸ்டடி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.